அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த கடைசி ட்ரோன் ஷாட் மாதிரி ஒன்று போகும். எனக்கும் அதான் அண்டர்ஸ்டாண்டிங். நல்ல ஏறி ஓடலாமா ஜாக்சன் கேட்பாரு. கேட்டுட்டாருனாலே குறைஞ்சது 50 பேர் ஓட போறாங்க. ஒரு சின்ன பையன் வந்து ஐபிஎல்ல இருக்கிற ஒரு ஜெர்சி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அது பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆடியன்ஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ டீட்டெயில் பார்க்குறாங்கன்னா சினிமாவை அவ்வளோ ரசிக்கிறாங்கன்னு, ஏன்னா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல. என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் அங்கே ஃபேஸ் பண்ணீங்க? யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி கூட சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இவ்வளோ தூரத்துக்கு புல்லு போகிற புல் இவ்வளோ உயரத்துக்கு இருக்கு. ஸோ நீங்கள் கை வச்சா கையை அறுத்துட்டு சொல்கிறாங்க, சார் கையெல்லாம் வச்சு தள்ளாதீங்க, அப்படியே காலையில் இப்படி தள்ளிட்டே போங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்படி தான் அந்த லொக்கேஷன் பார்த்தோம் ஏறி போகிறோம். ஸோ நடக்கிறதே கஷ்டம் இதில். இது மாதிரி அவர் பாவம் சூரிய வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரோப்பில் ஏறுறாரு மேலே. ஸ்டண்ட்டே தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் அவருக்கு அவருக்கு வந்து லேண்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக நீங்கள் பாடி வெயிட்டை போட்டால் தான் அந்த இடத்துல வைக்க முடியும். ஸோ அவர் அங்கே கால வச்சுனா இங்கே வச்சுருவார். வணக்கம் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆப்வியஸாக வந்து விடுதலையோட சக்ஸஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய உற்சாகமாக இருந்திருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சீன் எடுத்தோன்னுமே ஹீரோ என்ட்ரி, மற்ற என்ட்ரி எல்லாத்துக்குமே முன்னாடி உங்களோட ஒர்க் என்ட்ரி தான் சார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே. அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் அது பர்டிகுலர்லி இப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றிமாறன் சார் உங்ககிட்ட கேட்டாரா, இல்லை இது உங்களோட ஐடியாவா இது அப்படி? ஐடியா வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு டைரக்டர் தான், நம்ம போய் ஆக்சிடென்ட் டிசைட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சொன்னதே ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் வந்து காட்ட போகிறோம் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிங்கிள் டேக்கில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு, வித்தவுட் கட் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சிடென்ட்னா எப்படி இருக்கலாம், ஒரு இது பிரிட்ஜில் நடந்தது அப்படின்றது ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ரிவர் பிரிட்ஜில்னா கீழே ரிவரில் தண்ணி இருக்கா இல்லையா, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ரிசர்ச். ஓகே, தண்ணிலாம் வேண்டாம், ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்கும். ட்ரைட் அவுட் ரிவர் பெட் இது, அந்த பிரிட்ஜில் தான் வந்து பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த லெவல் ஆஃப் ரிசர்ச் ஆரம்பிக்கிறோம். ஆக்சிடென்ட்னா என்னெல்லாம் இருக்குது, இதுக்கு முன்னால் நடந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த இமேஜஸ் பார்த்து, ஏன்னா அதில் தான் கரெக்டான இம்பாக்ட் இருக்கும், என்ன ஆயிருக்கு, பிரிட்ஜ்லேருந்து ஃபால் எப்படி இருக்கும். கற்பனையாக பண்ணோன்னா அது ரொம்ப அபத்தமாக இருக்கும், ஏன்னா அதுக்குன்னு ஒரு அது ட்ரெயின் வந்த ஸ்பீடு என்னன்னு பார்க்கணும். அந்த ஸ்பீடில் ஃபால் ஆனால் எப்படி இருக்கும், ஒன்னோட ஒன்று எப்படி ஜாம் ஆயிருக்கும் அப்படின்னு அந்த ரிசர்ச் போகணும். நானும் ஒரு சத்யன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ரெண்டு பேரும் அதை ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3D ரெடி பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படின்னு போகணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு என்ஜினும் ஒரு ரெண்டு பெட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோம். அந்த லெவலுக்கு இருக்கட்டும், இம்பாக்ட் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமே சொன்னார், இல்லை ஜாக்சன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 6 பெட்டி ஆச்சு. ஓகே. ஸோ முதல் 6 பெட்டி வந்து அந்த இம்பாக்டில் இருக்குது, மீதி பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ரிக்கவரி பீப்புள் வந்து. எனக்கு ட்ரெயின் மேலே இருந்ததுனால எடுத்துட்டாங்க, இது மட்டும் ஜாம் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ 3D பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மினியேச்சரும் ஒன்று பண்ணோம். ஒரு பீட்ரெயின் கேட்டார், மினியேச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றது வந்து பண்ணியே பார்த்துடலாம் சரின்னு. ஒரு மினியேச்சர் கைலாஷ்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மினியேச்சர் ஆர்டிஸ்ட் திருவள்ளூரில் இருக்கார், அவர் பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்து ஸ்டண்ட் இது வந்து அவர் கோரியோ பண்ணி பார்த்துக்கிட்டார், பெட்டி எப்படி விழலாம், மேலே இருக்கிறது லாஸ்ட்டாக விழும் ஒரு பெட்டி, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது அவரோட ரோப்பு இதுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்படி தான் எண்டாக வந்து நின்றுச்சு அந்த ட்ரெயின். சார், இப்போ அதில் 1 டேக்காக பண்ண போகிறாங்க, ரொம்ப பெரிய லென்த்தி ஷாட்டுன்னும் போது நீங்கள் வந்து அந்த கேமரா ஆங்கிள்ஸ்க்காகலாம் சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராசஸை நீங்கள் சொல்லுங்கள் சார். இது அங்கேருந்து ஆரம்பித்து அந்த கடைசி ட்ரோன் ஷாட் மாதிரி ஒன்று போகும், அது வரைக்கும் எப்படி அதை ஷூட் பண்ணாங்க? என்னென்னா பிளான் பண்ணியாச்சு சிங்கிள் ஷாட் அப்படின்ட்டு. ஸோ இப்போது செட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து வச்சு பிளான் பண்ணுறாரு, எங்கெல்லாம் வரலாம் பாசிபிளாக, எந்த இடத்துல போனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இன்னும் ட்ரமேட்டிக்காக இருக்கும். ஓகே. ஸோ முதல்ல ஜென்ரல் மூமெண்ட் தான். முதல் எனக்கு ஃபஸ்ட்டு நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சொன்னது வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் இப்படி சரிஞ்சு கிடக்கும்ல ஜாக்சன், அந்த நீங்கள் காமிச்ச டிசைனில் அதில் வந்து நான் மேலேருந்து உள்ளே வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள அப்படியே என்ட்ராய் வந்து எல்லாம் இதெல்லாம் அடிபட்டு கிடப்பாங்க, பெட்டி பொருள்லாம் இருக்கணும், அதுலேருந்து வெளியே வந்து அடுத்த டோர் வழியாக வெளியே வருவேன், ஒரு ஆள் வந்து அப்படி உட்காந்து வாந்தி எடுத்துட்டுருப்பான். இது வந்து ஃபஸ்ட்டு டே 1 படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சொன்னார், ஒரு சிங்கிள் ஷாட் அதில் எனக்கு வேணும் அப்படின்னு. இப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது வந்து அவரோட யூஷுவல் இம்ப்ரூவைசேஷன். சரி, முதல்ல 1 பெட்டி 2 பெட்டின்றதுனால இதுக்குள்ளே பிளான் பண்ணார். இப்போ 6 பெட்டி இருக்குன்னும் போது அவருக்கு என்னென்னா, ஜென்ரலாகவே நான் செட்டு போட்டேன்னா ஒவ்வொரு இன்ச்சையும் வந்து கவர் பண்ணிடுவார், ஒரு சின்ன ப்ராப்ஸ் வச்சுருந்தேன்னா அது ஒரு ஷார்ட் வச்சுருவார். ஸோ இப்போ இந்த 6 பெட்டி என்ஜின் எடுக்கணும்னா
இப்படித்தான் கோரியோ பண்ணணும் அப்படின்னு அங்கே வந்து பிளான் பண்ணதுதான். ஸோ அப்போ பண்ணும்போது ஒரு ஒரு நாளும் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வரும். இப்போ ட்ரெயின் மேலே ஓடணும் அப்படின்னா வந்து ட்ரெயினோட இது வந்து இதுவாக இருக்கும். ஸோ அது மேலே ஓட முடியாது நீங்கள். அதே மாதிரி அந்த இது மெட்டல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஸ்ட்ரென்த்து கொடுத்து, ஏன்னா முதல்ல அவரை தான் வெற்றிக்கு எனக்கும் அதான் அண்டர்ஸ்டாண்டிங், மேலே ஏறி ஓடலாமா ஜாக்சன் கேட்பார். கேட்டுட்டாருனாலே குறைஞ்சது 50 பேர் ஓட போகிறாங்கன்னு அர்த்தம், 5 பேர் ஓட முடியாது. ஏன்னா கேமரா அதை சுற்றி ஆளுங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, இவ்வளோ இருக்குது அது மேலே. ஸோ அவ்வளோ வெயிட்டையும் தாங்கணும்னா மெட்டலில் உள்ள ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஓகே, ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. ஆனால் ஓடனா என்ன ஆகுதுன்னா பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சைடில் ஒரு ரெயிலிங், பரவாயில்ல விஷுவல் எஃபெக்ட்ஸில் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா சேஃப்டி முக்கியம், அதை பண்ணிவிடுங்க, ஏன்னா கேமரா ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து பேலன்ஸ் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெயிலிங் ஆட் பண்ணுறோம். இப்படி ஒவ்வொன்றா மூவ் பண்ணி வரும்போது ஓகே இல்லை இந்த இடத்துல கால் வச்சு இறங்குறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்போது சரி ஓகே அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டெப் போட்டுடலாம், அதையும் நம்ம போஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஒரு நாளும் ஒரு 8 நாள் ரிஹர்சல் பார்த்தோன்னா டெய்லி ஒவ்வொன்றும் புதுசாக கண்டுபிடிச்சோம். ஐயோ இந்த இடத்துல டோர் இருக்கு, அப்போ இப்படி போக முடியாது, கேமரா இந்த பக்கம் கொண்டு போகலாம். இப்படி டெய்லி ஒன்று கண்டுபிடிச்சு தான் அந்த 8 நாள் 9 நாள் ரிஹர்சலுக்கு அப்புறம் ஆக்சுவல் ஷூட் நடந்தது. ஷூட் அது அந்த அந்த 10 மினிட்ஸ் அது எடுத்தது அப்படியே இருக்கா சார் படத்துக்குள்ள? சூப்பர். செட்டு போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஏன்னா செட்டு போடுறது மாதிரி தெரியக்கூடாது, அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும். சில படங்களில் வந்து அது எங்கேயோ அது வந்து ஒரு செட்டுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலையில் வந்து எங்கேயுமே அது வந்து ஒரு செட்டுக்குள்ளே ஒரு ஃபீலே இல்லை. அந்த அந்த கம்பெனி இருக்கும்ல போலீஸ் கம்பெனியோடது, அதுவுமே செட்டு தானே சார்? அது இல்லை, அது அவைலபிள் பில்டிங் தான், அது பழடைஞ்ச ஒரு பில்டிங் இருந்தது. அதை கிளீன் பண்ணிட்டு அந்த ஜன்னல்லாம் இல்லாமல் வெறும் வால் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் செங்கலை வச்சு நாங்கள் பிளாக்ஸ் ரெடி பண்ணோம், ஏன்னா அது விண்டோ விண்டோன்னு போட்டால் ரொம்ப ஆடாக இருக்கும். ஸோ செங்கலை வச்சு கட்டுவோம்னு சொல்லிட்டு செங்கலை வச்சு எல்லா விண்டோஸும் ரெடி பண்ணி ஃப்ளோரிங் ரெடி பண்ணி, அப்புறம் அந்த இவரோட ரூம் ஓசியோட ரூம்லாம் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும், அந்த ஹைட் ரைஸ் பண்ணி நடுவில் வால்ஸ் பார்ட்டிஷன்லாம் கொடுத்து அப்புறம் அந்த கிச்சன் நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அது அபேண்டன்ட் பில்டிங் ஒன்று இருந்துச்சு, இதில் பண்ணலாமா நாங்கள் வாங்க பண்ணோம்னு சொல்லி அதில் கிரியேட் பண்ணோம். இந்த தார்பாய் போட்டு அந்த அவங்களோட படுக்கிற இடம் அதெல்லாமே எல்லாமே கிரியேட் பண்ணி இருந்து. ஓகே, அதான் எம்டி வால் இருந்தது. ஓகே, 4 செவரு இருந்துச்சு, மேலே ஷெட்டு கிடையாது. ஓகே, நீங்க எங்கேயாவது போகும்போது ஃபேக்டரி எல்லாம் பழடைஞ்சு கிடக்கு தெரியுமா, அந்த மாதிரி வந்து அந்த ஷெட்டோட வால் மட்டும் இருந்துச்சு, எல்லாம் ஓப்பனும் அப்படியே ஃபுல் ஓப்பன்ல இருந்துச்சு. போட்டுட்டு அந்த ஃப்ரண்ட்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வைக்கணுமே ஒரு ஓவல் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரண்ட்ல எடுத்திருப்போம். அப்புறம் அவர் இவர் உட்காந்துருப்பாரு, சந்திரன் உட்காந்துருக்கு ரூம் ஒன்று. ஓகே, ஸோ அந்த ஏரியாவை நாங்கள் அதுவாக மாற்றிக்கிட்டோம். ஓகே, இப்போ ஆர்ட்ன்றது வந்து இந்த செட்டு இந்த ப்ராப்ஸ் இதெல்லாம் தாண்டி என்னென்னலாம் விடுதலைக்குள்ள ஆர்ட் ஒர்க்காக இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதான் என்னென்னா முதல் சேலஞ்ச் வெற்றிக்கிட்ட எப்பயுமே வந்து பீரியட் கொண்டு போயிடுவார். ஆமாம், ஸோ இது வந்து 80s அப்படின்ட்டார். இது நடக்கிற காலகட்டம் வந்து 80s ஜாக்சன், அது மிட் 80s அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ மிட் 80s லக்கிலி நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மிட் 80s, அதனால நான் வந்து அந்த லீனிங்ஸ் எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து நான் கிராஸ் பண்ணி வந்த ஏஜ், வெற்றியும் கிராஸ் பண்ணி வந்த ஏஜ். ஸோ நாங்கள் வந்து முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம், நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் 80s, நான் எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, ஸோ நான் படிச்சுட்டு இருக்கேன்னா இப்போ எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னா, ரெகுலராக பார்க்குறது வந்து அப்பாவோட ஷேவிங் ப்ரஷ். ஓகே, அப்போ வந்து அந்த ஷேவிங் வந்து பிளேடு போட்டு அதில் ஷேவ் பண்ணுவோம். ஸோ அப்போ அது ஷேவிங் பிளேடு. ஸோ அந்த பீரியடில் என்னன்னு வச்சா பிரின்ஸ், அசோகா, டோபாஸ்னு ஒரு 3 பிளேட் இருந்துச்சு. இங்கேருந்து நான் பார்த்ததுலேருந்து ஆரம்பிக்கணும். இது எதுவுமே உங்களுக்கு அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்காது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த இவங்க படுத்திருந்தாங்கல்ல, அந்த படுத்திருந்த ஏரியாவில் இந்த எல்லா எலிமெண்ட்டும் இருக்கும். ஓகே, டோபாஸ் பிளேடு இருக்கும், அந்த ஷேவிங் இருக்கும், அந்த ஷேவிங் ப்ரஷ் இருக்கும், இதெல்லாம் அந்த அந்த ஓரமாக இருந்துகிட்டு இருக்கும். அவங்கவுங்க ஏன்னா கட்டில் அந்த பாக்ஸில் தான் வச்சுருப்பாங்க திங்ஸ், அது பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஸோ இதிலிருந்து ஆரம்பித்து அந்த அந்த கேரக்டருங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு விக்ஸ் இருக்கலாம், ஒரு அமிர்தாஞ்சன் இருக்கலாம், இது எல்லாம் 80s எப்படியா இருந்தது, ஏன்னா பாட்டில் இருந்தது, இப்போ எல்லாம் பிளாஸ்டிக் ஆயிருக்கு. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒன்று ஒன்றா தெரி. இப்போ ஓசி ரூம்னா அவர் கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருப்பார். அவர் கௌதம் உட்காந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரும் ஒன்றும் ஏதோ ஒரு மேகசினும் அவர் டேபிள் மேலே இருக்கும். ஓகே ஓகே, அது வந்து 87 உள்ள என்னோட ஒரிஜினல் கலெக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்படி மேக்ஸிமம் என்னென்ன ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பர்னால் அந்த டைமில் இருந்த நியூஸ் பேப்பர் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும் செட்டுங்கிறது வந்து அது வந்து அதுதான் மேஜராக கண்ணில் போடும். ஆனால் ஒர்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தா ஒருத்தரது கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த கேரக்டருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதில் தான் வள்ளலாரோட இது வச்சுருப்போம். எப்பயுமே வந்து சூரிய இது வந்து ஜீப்பில் ஒரு வாட்டி சூரிய வச்சுருப்பார், ஒரு பாக்கெட் கேலண்டராக
அந்த விளக்கு பக்கத்துல ஒன்று வச்சிருப்பாரு, அவரோட புத்தகங்கள்லாம் அங்க வெள்ளலா இருக்கு. எனக்கு ஒரு ரீசெண்டா நான் ஒரு இது பார்த்தேன் சார், வட சென்னையில வந்து அந்த கேரம்போர்டு சீன்ல வந்து ஒரு ஒரு சின்ன பையன் வந்து ஐபிஎல்ல இருக்கிற ஒரு ஜெர்சி போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அது பண்ணாங்க. அது வந்து லைக் ஏர்லி 2000ஸ்ல நடந்த ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, பட் 2008 தான் ஐபிஎல்ஏ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டீம் வந்து இன்னும் லேட்டரா தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஆடியன்ஸ் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லது, ஹெல்த்தி தானே. அதாவது கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னா நம்ம என்ன வேணா பண்ணிட்டு போயிடும். இது வந்து நான் ஹெல்த்தியா பாக்குறேன். ஏன்னா அவங்க இவ்வளோ டீட்டெயில் பாக்குறாங்கன்னா சினிமாவை அவ்வளோ ரசிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, இந்த கிரௌடு லைவ் லொக்கேஷன்லாம் போகும்போது நீங்க செட்டுக்குள்ள கண்ட்ரோல்டா பண்ணும்போது பண்ணிடலாம். நீங்க லைவ் கிரௌடு வந்துருச்சுன்னா எந்த பைக்குமே குறுக்க விடாம இருக்க முடியாது. லேட்டஸ்ட் பைக் ஒன்று வந்துடும், ஷார்ட் எடுத்துட்டு இருக்கும்போது கேட்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து வைங்க அப்படின்ட்டு. ஸோ பக்கத்துல ஏதாவது ஒன்று கொண்டு வந்து வச்சிருவாங்க. செட்டுக்குள்ள பிளான் பண்ணி போறதெல்லாம் கரெக்டா வந்துடும். இந்த திடீர்னு ஒரு பேட்ச் ஒர்க்கோ ஏதோ எடுக்கிறோன்னு போது ஆள் கூட்டமாக வருவாங்க, ஒரு 50 பேர் பேசுகிற அந்த 50 பேர் இப்படி அனுப்பி பின்னால அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா 50 பேர் வேணும் அந்த பக்கம், க்ரௌடு கிளியரும் பண்ண முடியாது. சரி அவங்களுக்கு வந்துரு ஷார்ட்ல வந்தா பரவாயில்லன்னு எடுத்துருவோம். அதுல தான் இந்த ஐபிஎல் மாதிரி மாட்டிக்கிறது. ஓகே, பட் அது அவங்க சொல்றது வந்து நல்லதா தான் எனக்கு தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சீன்ல விஜய் சேதுபதியே இப்படி ஹிடன் டீடைல் மாதிரி மறைச்சு வச்சு அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சு பண்ணாங்க. அது இன்டென்ஷனலா தான் பண்ணாரா அந்த மாதிரி? இல்லைன்னா பார்ட் டூல ஏதோ அந்த சீனுக்குள்ள ஏதோ ஒரு லீடு இருக்கா? வச்சது இன்டென்ஷனலா தான். ஓகே, நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இல்லை, செகண்ட் டைம் பார்க்கும்போது, தேர்ட் டைம் பார்க்கும்போது தான் கமெண்ட் வருது. இல்லை கதை சார்ந்து தானே இருக்கும். ஓகே, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இல்லை தெரியாம எடுத்துட்டோம்னு சொல்றதுக்கு வெரி இன்டென்ஷனல். என்னன்னா இப்போ வெற்றி வந்து அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னும் போது இந்த ஹிடன்லாம் பார்ட் டூ வரும்போது தான் என்னன்னு தெரியும். நிறைய இந்த மலை பகுதிகள், இந்த காட்டு பகுதிகள்லாம் நிறைய ஷூட்டு நடந்திருக்கு. அங்கே வந்து ஆர்ட்டாக வந்து நம்ம அங்கேயே நேச்சுரலாக நிறைய இருக்கு, அது ஓகே. பட் இந்த என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் அங்கே ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு ஏன்னா யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி கூட சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அது வேலை நேரத்தில் ஏதாவது நடந்திருக்கும், பட் இல்லை அந்த அளவுக்கு அவ்வளோ வந்து கம்பி பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரிலாம் காடு இல்லை. ஓகே, டெரெயின் வந்து டஃப் டெரெயின் தான், ஏன்னா நமக்கு பழக்கம் இல்லாத டெரெயின், அதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அதிகபட்சம் வந்து இன்னைக்கு படிக்கட்டு ஏறி வந்தோம்னா அதுதான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு படிக்கட்டு ஏறினதா இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம டெரெயின் வந்து இப்படி டெரெயின் இங்க இறங்கினா ஒரு கேபு இல்லைன்னா ஒரு பைக்கு நடக்கிறதுன்றதே குறைஞ்சு போச்சு நமக்கு. அதனால அது அந்த விஷயமே முதல்ல டஃப். கடைசியா எப்போ இவ்வளவு தூரம் நடந்தோன்னு யோசிச்சு பார்த்தாலே இல்லை. ஸோ நடக்கிறோம் அப்படின்னா இவ்வளவு தூரத்துக்கு புல்லு போற புல்லு இவ்வளவு உயரத்துக்கு இருக்கு. ஸோ நீங்க கை வச்சா கை அறுத்துடுது சொல்றாங்க, சார் கையெல்லாம் வச்சு தள்ளாதீங்க அப்படியே காலையில இப்படி தள்ளிட்டே போங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படிதான் அந்த லொக்கேஷன் பார்த்தாலே ஏறி போறோம். ஸோ நடக்கிறதே கஷ்டம். இதுல இது மாதிரி வேற டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நடந்து போகணும். இதுக்கப்புறம் அந்த இடத்துல செட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் கொண்டு போகணும். இது இதெல்லாம் அடுத்து 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 ஒவ்வொரு சேலஞ்ச். எதுவுமே இந்த வெஹிக்கிள் எதுவுமே வாய்ப்பு இல்லைல்ல, ஒரு லிமிட் வரைக்கும் வரமா வெஹிக்கிள், அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவல் தான் கொண்டு போகணும். ஏன்னா வழியே இல்லை, வெறும் பாறையில் எப்படி கால் வச்சு தான் ஏறி போகணும். நீங்கள் இப்போது லைவ் லொக்கேஷன்ஸ் போய் ஷூட் பண்ணும்போது ஆப்வியஸாக அதில் உங்கள் ஒர்க் இருக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஒரு அதை மறைக்கிறதே பெரிய வேலை. அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது அது மெயினாக இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் இல்லாத இடமே இல்லை, டிஷாண்டனா இல்லாத இடமே இல்லை. ஆமாம், இது ரெண்டுத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணும். அவங்க கரெக்டாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. கடைக்காரர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணும், டிஷாண்டனா கரெக்டாக டைரக்ஷன் மாறிடும், அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் போஸ்ட்ல தான் மேட்ச் பண்ணார் வெற்றி. முடிஞ்ச அளவுக்கு ஹை லெவலில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். ஓகே, அதுக்கு முன்னாலே இன்னொரு போர்டு ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது இல்லாமல் இது வேற ஃபைட் சீக்வன்ஸ் வேறு. ஸோ அதில் வந்து அவங்க சேஃப்டிக்கு நிறைய பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ வால்லாம் வாலில் போய் இடிக்கிறாங்கன்னா அந்த வாலை நீங்கள் டம்மி பண்ணி வைக்கணும். ஓ, தமக்கெல்லாம் போட்டு ரொம்ப வலிக்காத அளவுக்கு. ஓகே, அந்த ஓடு மேலே போய் விழுறாரு உருள்றாருன்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு போது அவங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட்ல தான் போய் லேண்ட் ஆகணும். ஓகே, அவர் பாவம் சூரிய வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரோப்ல ஏறாரு மேலே, ஸ்டண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால அவருக்கு வந்து லேண்டிங்னு சொல்லுவாங்க, அது வந்து கரெக்டாக நீங்கள் பாடி வெயிட்டை போட்டால் தான் அந்த இடத்துல வைக்க முடியும். ஸோ அவர் அங்கே கால் வச்சுனா இங்கே வச்சுருவாரு, பார்த்தா கால் உள்ள போயிடும் ஓட்டுக்குள்ள. ஏன்னா நாங்கள் இந்த இடம்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம், ஓட்டுக்கு அடியில் பிளைவுட் போட்டு. ஸோ தட் ரொம்ப டேமேஜ் ஆயிடக்கூடாது, ஏன்னா கால் உள்ள போயிடுச்சுன்னா கஷ்டம். அதனால நாங்கள் ஒரு அந்த வீட்டுக்காரங்கிட்ட பேசி எல்லாம் பேசி ஒரு ஏரியாவே கிரியேட் பண்ணி வச்சுப்போம். கீழே பிளைவுட் இருக்கும், மேலே டம்மி ஓடு வச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல லேண்ட் ஆனீங்கன்னா டேமேஜ் வராது, கரெக்டாக மாற்றி வச்சிருவேன். ஐயோ,
ஸோ அவர் கால் ரெடி, ஆணி ஏறி பெரியதாகி திருப்பி வந்து பர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் கால் வைக்கிறாங்க கை வைக்கிறாங்களோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது வந்து ஆர்ட்டு, இது மேபி சொல்ல வேணா டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பட் ஆர்ட்டு, ஸ்டண்ட்டு, கேமரா, டைரெக்ஷன், இது மூணும் எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு ப்ராஜெக்ட். தேர்மா எல்லாரும் சேர்ந்து இழுத்தா தான் அழகா வரும். ஒருத்தர் இந்த பக்கம் எழுத்து, ஒருத்தர் இந்த பக்கம் எழுத்தாங்கன்னா வந்து சரியா வராது. ஏன்னா இப்போ ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட் வேல்ராஜோட டீம் ஒர்க் பண்றாங்கன்னா வேல்ராஜ் திடீர்னு வந்து கேட்பாரு, சின்னதா ஒரு ஹைட் ஏத்தி கொடுத்துருங்க, ஏன்னா அதுல மேல இருந்து ஷூட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம அதையும் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். விண்டோ சோர்ஸ் எங்கேயாவது வேணா சொல்றேன், இந்த ஒரு சைட் மட்டும் கொஞ்சம் விண்டோ ஒன்று வச்சு கொடுத்துருங்க, உள்ள வெளிச்சம் வந்தா நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்றது தான். என்ன மாதிரி செட் வந்து சேலஞ்சிங்கா இருக்கும், லைக் இப்போ நீங்க 80s அந்த மாதிரி பீரியடிக் செட்ஸ் போடுறது சேலஞ்சிங்கா, இல்லை ஒரு ட்ரீமியா ஃபேண்டசியா, இந்த மாதிரி ஒரு உலகமே இல்லை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும், அது வந்து ஈஸியா? அதுதான் ஈஸிமா, ஏன்னா அது வந்து என்னோட கற்பனைன்னு ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகே, ஐ மீன் சேலஞ்சிங் இது இல்லை, அதை தான் சொல்ல வரேன். ஆ, ஃபேண்டசி வந்து நான் தப்பிச்சிடலாம் ஈஸியாக, அதில் வந்து எவ்வளோ ஃப்ளாஸ் இருந்தாலும் தப்பிச்சிடலாம். என்ன எப்போ ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு முன்னால் ஒரு பில்லர் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லிடலாம், நான் ஃபேண்டசியில் இப்படி தான் யோசிச்சேன், பில்லர் கீழே கிடக்கும் இல்லை தலைகீழ் கிடக்கும் என்ன வேணாலும் சொல்லி தப்பிச்சிக்கலாம். பிகாஸ் தட் இஸ் ஃபேண்டசி, அது என்னோட கற்பனை மட்டுமே, நீங்கள் யாருமே மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு ஏமாத்திடலாம். ஆனால் ரீக்ரியேஷன் அப்படிங்கிறது தான் இருக்கிறது டஃபஸ்ட். ஆடுகளம்ல கேள்விப்படும் கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து மழை பெஞ்சு பயங்கரமாக அந்த சகதியெலாம் ஆகி அதுக்கு மேலே ஏதோ ஒரு கெமிக்கல்லாம் போட்டு ஒன்று பண்ணாங்க அப்படின்னும் போது, ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லி அதுதான் சொன்னேன். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா லாங்குவேஜும் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை தான் சொல்லிட்டோம், காமன் சென்ஸ் தான். இப்போ பொது டஸ்ட்டு பறக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ டஸ்ட்டு பறக்காது இந்த இடத்துல, நமக்கு இமீடியட்டாக என்ன தோணும், இந்த இடத்துல இந்த ரூம்குள்ளே டஸ்ட் பறக்கணும்னா இமீடியட்டாக என்ன தோணும், ஒரு பவுடர் இருந்தால் போதுங்க. ஆமாம், சாதா பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ பவுடரை போட்டால் டஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ பவுடர் ஒயிட்டாக இருக்கும், அதை என்ன கலராக மாற்றிட்டா மண் கலர் வேணும், இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா டஸ்ட் வரப்போகுது. இவ்வளோதான், இது இது பெருசாக நீங்கள் வெளியே போய் இதில் நாசாலெலாம் போய் கேட்டு வர வேண்டாம், நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே ஒரு இது கிடைக்கும். ஸோ அகெயின் உங்களுக்கு இன்னும் பல படங்கள் வந்து இந்த மாதிரி பயங்கரமான படங்கள், பயங்கரமான செட் ஒர்க்ஸ், பிரம்மாண்டமாக உங்களோட ஃபேண்டசி, இது எல்லாமே கலந்து ஒரு படம் வந்து நாங்கள் சீக்கிரமாக நிறைய படங்கள் எதிர்பார்க்குறோம் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்